பத்தாம் வகுப்பு தமிழ் கல்வித்துறை விழுப்புரம் மாவட்டம் அவர்கள் வெளியிட்ட பாடக்குறிப்புகளில் இருபத்தி எட்டாம் பக்கம் செய்யுள் மற்றும் உரைநடை குருவினாக்கள் ஒன்று மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்களைத் தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக ஏற்கனவே காப்பியங்களுடைய பெயர்கள் வந்துவிட்டன அவை இல்லாத காப்பியங்கள் எது அப்படின்னு கேட்கிறான் சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இரண்டு தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக அக்காலத்தில் நம் முன்னோர் உடலுக்கு தேவையான ஆற்றலை பழங்களை உண்பதன் மூலம் பெற்றனர் ஆனால் இக்காலத்திலோ பழம் பிளஸ்கள் உண்பதன் மூலம் பெறுகின்றனர் மூன்று நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக விரும்பப்படாதவன் பிறருக்கு உதவி செய்யாததால் யாராலும் விரும்பப்படாதவன் நான்கு விருந்தினரை மகிழ்வித்து முகமன் கூறும் முகமன் சொற்களை எழுதுக முகமன் அப்படின்னா பாராட்டுதல் அவர்களை வரவேற்றல் என்ற அர்த்தத்தை தருகிறது விடை விருந்தினராக வந்தவரை வியந்துரைத்தல் நல் சொற்களை பேசுதல் முகமலர்ச்சியுடன் பேசுதல் எழுந்து நிற்றல் அவருடைய தொடர்புடைய செய்திகளை கூறி மகிழச் செய்தல் ஐந்து இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் எழுதுக சிற்றூருக்குச் சென்றால் அங்கு வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் ஆறு முல்லை நிலத்தில் இருந்தும் மருத நிலத்தில் இருந்தும் கிடைக்கும் உணவு பொருள்கள் யாவை முல்லை நிலத்துக்குரிய உணவுப் பொருள்கள் வரகரிசி சோறும் சாமையும் அதாவது சிறுதானியம் காட்டில் கிடைக்கும் உணவுப் பொருள்களான பழங்கள் மற்றும் பால் தொடர்பான உணவுப் பொருள்கள் மருதநிலத்து உணவுப் பொருள்கள் சென்னல் சோறும் வெண்ணெல் சோறும் நிலத்தில் பயிரிடும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் முதலியனவும் ஏழு தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்பது இலக்கிய செய்தி விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா உங்கள் கருத்தை குறிப்பிடுக விடை விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்று கிடையாது மனம்தான் இன்றியமையாதது ஏனெனில் தமிழர்கள் வாழ்வில் விருந்தோம்பல் ஒரு அங்கமாக உள்ளது இன்று பள்ளியில் ஒரு மாணவனுக்கு உணவு இல்லாத பட்சத்தில் பிற மாணவர்கள் தாங்கள் கொண்டு வந்த உணவினை பகிர்ந்து உண்கின்றனர் அடுத்த எட்டாவது கேள்வி பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக விட சிறப்பாக பேணிக் காக்கப்படும் உயிரினும் ஓம்பப்படும் ஊரின் நடுவில் நச்சு மரம் காய்த்தது போன்றது நடுவூருள் மரம் காய்த்தற்று ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இது நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணணுமா நினைக்காதீங்க இது வந்து அவங்க தருவாங்க ஆனால் மாத்தி மாற்றி கொடுப்பாங்க அதை நீங்கள் பொருத்தி எழுதணும் பொருத்துக மாதிரி ஒன்பது வருங்காலத்தில் தேவை எனக் கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இரண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் தானியங்கி கதவுகள் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் திறன்பேசிகள் பத்து வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்குச் செல்கிறேன் இத்தொடர் கால அமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு இத்தொடர் கோடை விடுமுறையில் செல்வேன் என அமைதல் வேண்டும் அவ்வாறு அமையாததால் கால அமைதி ஆயிற்று எனினும் உறுதிப்பொருள் கருதி கால வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதினொன்று மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக மருத்துவர் தன்னை கத்தியால் அறுத்துச் சுட்டாலும் அது தம் மீது கொண்ட அன்பின் காரணமாகவே என நோயாளி கருதுகின்றார் அந்த அன்பும் மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையும் அவர் நோயை குணமாக்குகிறது பன்னிரண்டு உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல்களாக பரிபாடல் குறிப்பிடுகிறது இந்த வினாக்களை உங்களுக்கு வாசித்து காணொலியாக வழங்குவது ஆசிரியர் எட்வின் ராசமாணிக்கம் பதிமூன்று வேர்டு ஸ்மித்து என்றால் என்ன இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளுக்கு வேர்டு ஸ்மித்து என்று பெயர் இது தகவல்களை கொடுத்ததுமே அழகான கட்டுரையை சில நொடிகளிலேயே உருவாக்கிவிடும் பதினான்கு செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருளையோ அல்லது கணினி செயல்திட்ட வரைவையோ குறிக்கும் பதினைந்து செயற்கை நுண்ணறிவு திறனுக்கு சில சான்றுகள் தருக வணிக வளாகங்களில் நாம் சென்றவுடன் கதவு தானே திறத்தல் அறையின் மூலையில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் திரும்புதல் பதினாறு மெய்நிகர் உதவியாளர் என்பது எது மெய்நிகர் உதவியாளர் என்பது திறன்பேசிகளில் இயங்கும் ஒரு உதவு மென்பொருள் இது கண்ணுக்கு புலப்படாமல் மனிதனைப் போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கிறது பதினேழு இலா அதாவது இஎல்ஏ மென்பொருளை பற்றி எழுதுக இலா என்பது ஒரு வகை மென்பொருள் இது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் வங்கிக்கு வரும் வாடிக்கையாளருக்கு சேவைகளை இணையம் மூலம் அளிக்கிறது பதினெட்டு பெப்பர் என்னும் ரோபோ குறித்து எழுதுக ஜப்பான் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய எந்திர மனிதனே பெப்பர் வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு என்று மூன்று வகையான ரோபோக்கள் கிடைக்கின்றன பத்தொன்பது குலசேகர ஆழ்வார் அன்னையாக உருவகித்து பாடுவது யாரை குலசேகர ஆழ்வார் அன்னையாக உருவகித்து பாடுவது வித்துவக் இறைவனான உய்யவந்த பெருமாளை இருவது இடைக்காடனார் இறைவனிடம் சினந்து கூறியது யாது இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவாக உன் இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறினார் இருபத்தி ஒன்று கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் காதல்மிகு கேண்மையினான் இடைக்காடப் புலவன் தென்சொல் இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார் காதல் காதல்மிகு கேண்மையினான் யார் கழிந்த பெரும் கேள்வியினான் சேலப்பாண்டியன் பாண்டியன் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காடனார் இருபத்தி ரெண்டு செய்குத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழுக்க தொடர்களாக ஆக்குக கற்போம் கற்போம் கல்வியை கற்போம் அருளினை பெருக்க கல்வி கற்போம் அறிவினை திருத்த கல்வி கற்போம் மயக்கம் அகற்ற கல்வி கற்போம் இருபத்தி மூன்று தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக விரும்பும் மொழி தெலுங்கு காரணம் தமிழுக்கு அடுத்து அதிக மக்கள் பேசும் மொழி தமிழோடு தொடர்புடைய மொழி இருபத்தி நான்கு சுரப்பிடும்மை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக தன்னிடம் உள்ள பொருளை பிறர்க்குக் கொடுக்கும் நல்லாரைக் காணின் வறுமை விலகும் இருபத்தி ஐந்து வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குரலின் கருத்து என்ன எள்ளி நகையாடாமல் கொடுக்க வேண்டும் அப்போது இறப்பவர் உள்ளம் மகிழும் இருபத்தி ஆறு கூறான ஆயுதம் எது என்று சென்னா போதகர் கூறுகின்றார் ஏன் என்பதை விளக்குக உழைப்பால் கிடைத்த ஊதியம் அதுவே எப்பொழுதும் நிலையானது இருபத்தி ஏழு உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்திராய் எழுந்திராய் காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் எங்கு அவனை உறங்கச் சொல்லுகிறார்கள் உம்முடைய பொய்யான வாழ்வு இன்று முதல் இறக்க தொடங்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் காலதூதர் கையில் உறங்கச் சொல்லுகிறார்கள் இருபத்தி எட்டு நேற்று நான் பார்த்த அர்ஜுனன் தபசு என்னும் கூத்தில் அழகிய ஒப்பனைகளையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுகர்ந்து மிக மகிழ்ந்தேன் என்று சேகர் என்னிடம் கூறினான் இக்கூற்றை அயற்கூற்றாக எழுதுக முன்தினம் தான் பார்த்த அர்ஜுனன் தபசு என்ற கூத்தில் அழகிய ஒப்பனையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுகர்ந்து மகிழ்ந்ததாக சேகர் என்னிடம் கூறினான் இருபத்தி ஒன்பது பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யார் பாசவர் வெற்றிலை விற்பவர் வாசவர் நறுமணம் விற்பவர் பல்நின விளைஞர் பலவகை இறைச்சி விற்பவர் உமணர் உப்பு விற்பவர் முப்பது மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது மன்னர்களின் வரலாற்று நிகழ்வுகளை அறியவும் அவை அழியாமல் இருப்பதற்கு கல்லிலும் செதுக்கினர் முப்பத்தி ஒன்று வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாபோசி என்பதற்கு சான்று தருக வறுமை வாட்டியது அறிவு பசி தூண்டியது வயிற்று பசியோடு பழைய புத்தகம் வாங்கி படித்தார் முப்பத்தி ரெண்டு உரைப்பாட்டு மடை குறிப்பு எழுதுக உரைநடையில் அமைந்திருக்கும் பாட்டு முப்பத்தி மூன்று ஏழு சுரங்கள் யாவை சரி க நீ முப்பத்தி நான்கு ஏழு இசைகள் யாவை குரல் தாரம் உழை துத்தம் இளி கைக்கிளை விளரி முப்பத்தி ஐந்து சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக மலர்தான் இங்கு உலகம் உலகத்தை மலரின் தண்டுகள் தாங்குவதே உள் அழகு முப்பத்தி ஆறு தருக தால் தாலாட்டு உழுவை புலி அகவுதல் ஒலித்தல் ஏந்தழில் மிகுந்த அழகு அணிமை அண்மை முப்பத்தி ஏழு குறிப்பு வரைக அவையம் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அறம்கூறும் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு உறையூரிலிருந்த அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன முப்பத்தி எட்டு அறநெறிக் காலம் எது சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறிக்காலம் என்ப முப்பத்தி ஒன்பது அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன எவை செங்கோல் வெண்கொற்றக்குடை நாற்பது அரசனின் கடமைகளாக சங்க இலக்கியங்கள் கூறுவன யாவை நீர்நிலை பெருக்குதல் நிலவளம் காணுதல் உணவு உற்பத்தியை பெருக்குதல் உணவினை அனைவருக்கும் கிடைக்க வழி செய்தல் நாற்பத்தி ஒன்று தமிழரின் போர் அறம் குறித்து எழுதுக தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர் போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமுதுகிட்டோர் சீரார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது தம்மைவிட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்ற புறநானூற்றின் ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிடுகிறார் ரெண்டு காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது காலக்கழுதை கட்டெரும்பானது என்பது காலம் மாறி வயது முதிர்தலை குறிக்கிறது வயது முதிர்ந்தாலும் அறப்பணியை தொடர்ந்து செய்கிறார் ஆசிரியர் வாளித்தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரியை கொண்டு சாளரத்தின் கதவுகளை சுத்தம் செய்வது போல காலக்கழுதை கட்டெரும்பான பின்பும் அறப்பணி ஓயாது தொடர்கிறது நாற்பத்தி மூன்று வாளித்தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை இச்சொற்களை தொடர்புபடுத்தி ஒரு பத்தி அமைக்க வீட்டின் சுவர் சன்னல் போன்றவற்றில் அழுக்கு மற்றும் கரையான் படிவதை தடுக்க வாளித்தண்ணீர் கொண்டு சுவரையும் ஜன்னலையும் நன்கு கழுவ வேண்டும் பின்பு கந்தை துணியால் நன்கு விட வேண்டும் மூன்றாவதாக குவளையில் உள்ள சாயத்தை கட்டை தூரிகை கொண்டு சாயம் பூசி புதுப்பிக்க வேண்டும் நாற்பத்தி நான்கு ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் யாவை குடியரசுத் தலைவர் விருது சாகித்திய அகாதமி விருது சோவியத் நாட்டு விருது ஞானபீட விருது தாமரை விருது நாற்பத்தி ஐந்து ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பு சிலவற்றை எழுதுக குருபீடம் பீடம் யுகசந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் நாற்பத்தி ஆறு ஜெயகாந்தனின் புதினங்கள் நான்கினை தருக பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் நாற்பத்தி ஏழு வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் பணம் பட்டம் பதவி பொருள் ஆகியவற்றால் மற்றவர்களை மதிக்காமல் வாழ்பவர்களை தலைக்கணம் பிடித்தவர்கள் என்கிறார் எப்போதும் பசி பட்டினி வறுமை என்றிருக்கும் சித்தாள் தன் தலையில் சுமையை தூக்கிச் செல்வதால் மட்டுமே வாழ்க்கை நடைபெறும் என்று சித்தாளின் வாழ்வை பற்றி கூறுகிறார் நாற்பத்தி எட்டு நாகூர் ரூமியின் கவிதைத் தொகுப்புகளை எழுதுக நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் சித்தாளின் மனச்சுமைகள் இந்த காணொலி உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்